வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழசேஃபம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் நம்முடைய தமிழ சேஃபமில் இனி நீங்கள் கேட்கலாம் அமெரிக்காவின் அமெரிக்காவின் தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் வர்ஜீனியா மாநிலத்தில் ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ரெண்டாம் வருஷம் பிறந்தவர் ஆரம்ப கல்வியை வீட்டிலேயே கற்ற இவர் அதுக்கப்புறமா கணிதம் புவியியல் லாட்டின் ஆங்கிலம் இதெல்லாமே கற்றுந்திருக்காரு புகையிலை வளர்ப்பு நில அளவை உட்பட பல விஷயங்களை தன்னுடைய தந்தையின் பண்ணையிலேயே கத்துக்கிட்டாராம் அதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் வருஷம் ராணுவத்தில் சேர்ந்திருக்கிறாரு அப்போ நடந்த பிரெஞ்சு போர் சிவப்பிந்திய போர்ல பங்கேற்றும் இருந்திருக்காரு இது அவருக்கு ராணுவ அனுபவத்தோடு புகழையும் பெற்று தந்திருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாம் வருஷம் அமெரிக்க புரட்சி ராணுவத்தின் தலைமை தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்திருக்காரு எதுக்குமே அஞ்சாதவருங்க நிர்வாகத்திறன் உடையவர் மன உறுதி படைத்தவர் ஒழுக்க சீலர் என்று போற்றப்படுகிறவர் வாஷிங்டன் ஏறக்குறைய எட்டு ஆண்டுகள் பிரிட்டனுடன் நடைபெற்ற அமெரிக்க சுதந்திர போர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் வருஷம் முடிவடைஞ்சிருந்திருக்கு இதுக்கப்புறமா அமெரிக்க சுதந்திரத்தை பிரிட்டன் அங்கீகரிச்சிருந்திருக்கு தண்ணீர் இல்லாத அர்ப்பணிப்பு உணர்வோடு போரை நடத்தி வெற்றிக்கு பெரும் பங்காற்றியவர் ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க சுதந்திர போரில் தலைமை பொறுப்பு ஏற்ற ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து முதல் சுதந்திர அமெரிக்காவின் அதிபராக இரண்டு முறை பதவி வகித்த காலகட்டம் வரை இவருடைய சாதனைகள் மகத்தானவை அப்படின்னு சொல்லலாம் விடுதலை போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கும் குழுவுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்திருக்காரு வாஷிங்டன் நவீன அமெரிக்காவின் சிற்பிகளில் ஒருவராக போற்றப்படக்கூடிய ஜார்ஜ் வாஷிங்டன் அரசியலமைப்பு சட்டத்தை மாநில அரசுகள் ஏற்குமாறு செஞ்சதிலையும் மிகப்பெரிய பங்கு வகிச்சாரு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் அமெரிக்காவின் முதல் அதிபராக பதவியேற்றவர் தான் ஜார்ஜ் வாஷிங்டன் நூறு சதவீதம் வாக்குகள் பெற்ற ஒரே அதிபர் இவர் தாங்க அமெரிக்காவின் ஒற்றுமை குலையாமல் கட்டிக்காத்த உறுதிமிக்க தலைவராக திகழ்ந்தவர் அமெரிக்காவை கட்டமைத்தவர் என்றும் சொல்லலாம் அமெரிக்க வரலாறே இவரிடமிருந்துதான் தொடங்குவதாகவும் கருதப்படுகிறது போர் அமைதி அப்படின்னு ரெண்டு காலகட்டங்களையும் மிக சிறப்பான திறனை கொண்டிருந்ததால் காலங்கள் கடந்தும் புகழ்பெற்று விளங்குகிறார் ஜார்ஜ் வாஷிங்டன் ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு மக்கள் கிட்ட மிகப்பெரும் ஆதரவு செல்வாக்கு இருந்த போதும் மூன்றாவது முறை தேர்தலில் போட்டியிட போறதில்லை அப்படின்னு அறிவிச்சு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக விளங்கியிருக்காரு இவருடைய சிலைகள் அமெரிக்காவில் பல இடங்கள்ல இருக்குங்க டாலர் நோட்டுகள் நாணயங்கள்ல இவருடைய உருவம் பொறிக்கப்பட்டது அவரது நினைவாக தபால் தலைகளும் வெளியிடப்பட்டது இவரது பிறந்தநாள் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு இப்படி பல சிறப்புகளை உடைய ஜார்ஜ் வாஷிங்டன் தன்னுடைய அறுபத்தி ஏழாவது வயசில் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்று ஒன்பதாம் வருஷம் காலமாயிருந்திருக்காரு இதுவரை நீங்கள் கேட்டது அமெரிக்காவின் தந்தை என போற்றப்படக்கூடிய அமெரிக்காவின் முதல் அதிபரான ஜார்ஜ் வாஷிங்டன் பற்றிய குறுந்தகவல் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ்சேஃபிதட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும்